நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஹீரோயினோட அவரோட பேரிங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு அவங்க வந்து விஜயோட பண்ணது பிடிக்கும். விஜயோட பண்ணும்போது இட்ஸ் வெரி வே, அவங்க ரொமான்ஸ் சீன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி ரியாக்ஷன்ஸ் இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இயல்பா இருக்கும் பார்க்கும். ஆமா, தேங்க் யூ. ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ஆக்டர் பிரசாந்த் அண்ட் நம்ம தளபதி தலை அஜித் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா சேம் பீரியடில் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. ஆக்டர் பிரசாந்த் அவர்களும் பார்த்தோன்னா அந்த டைமில் வேறு லெவலில் ஃபேன் பேஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. சாக்லேட் பை அப்படின்ற அளவுக்கு எல்லார் மத்தியிலும் வேறு லெவல் ஃபேமஸில் இருந்தார். பட் அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு சில காரணங்களால் படங்களை நடிக்கிறதையே விட்டுட்டாரு. பட் இப்போ பார்த்தோன்னா அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு. பட் இவர் கூட ட்ராவல் பண்ணி வந்தால் நம்ம தளபதி தலை அஜித் எல்லாரும் பார்த்தோம்னா இப்போ சினிமாவில் நம்பர் ஒன் ப்ளஸில் இருக்காங்க. நம்ம தளபதிக்கு வேறு லெவலில் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்து இவங்க பார்த்தோன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு லெவல் இருக்காங்க, நம்மளால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு ஆக்டர் பிரசாந்த் அவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு வன்மம் ஒரு ஈகோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல, ஒரு சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தோன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாஸில் நான் நிறையவே பார்த்துருக்கேன். பட் ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் நம்ம தளபதி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோ கிளிப் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் கூட வளர்ந்து வந்த நம்ம தளபதி தலை அஜித் இவங்க எல்லாருமே இப்போ சினிமாவில் நம்பர் ஒன் ப்ளஸில் இருக்காங்க. பட் நம்மளால் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேணால் இருக்கலாமே தவிர, பட் அவங்கள பார்த்து ஈகோ எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எனக்கு இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமா தோணுது. அதுவும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களே தான் பார்த்தோம்னா படங்களை நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் போய் அவரோட படத்தையும் பார்ப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பிரசாந்த் கூட சிம்ரன் வந்து பேரா இல்லாமல் வேறு எந்த ஒரு ஹீரோ கூட பேரா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் டக்குன்னு யோசிக்காமல் விஜய் அப்படின்னு தான் சொன்னார். விஜய் கூட பண்ணது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தளபதி மேலேயோ தலை அஜித் அவர்கள் மேலேயோ அவருக்கு எந்த ஒரு ஈகோமும் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தளபதி ஃபேனாக இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.